முக்கால் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ரெண்டு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளிப்பு தன்மைக்காக இது. இது கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணணும், ரொம்ப லேட் ஆகும் செய்கிறதுக்கு. சிம்முலையே வச்சு வதக்கிட்டு சிம்முலையே வச்சு பண்ணணும். மிளகாத்தூள் போடணும், உப்பு போடணும், மஞ்சப்பொடி தேவையான அளவு. டவுன் எண்ணெய் ஊற்றணும் காய்க்கு தேவையான அளவு. பத்தலைனா கூட மறுபடியும் தன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயணும், எண்ணெய் காஞ்சிடுச்சு. தக்காளி போடணும், தக்காளி நல்லா வதக்கணும். அதிலே உப்பு கூட போட்டுக்கலாம், உப்பு போட்டால் கொஞ்சம் குழையும். நல்லா வதக்க வச்சு காயையும் கொட்டி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மஞ்சள் பொடி, மிளகா பொடி போட்டு நல்லா வேக விடணும். காயை கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும், இல்லைன்னா வேகாது. தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். காரம் தேவையான அளவு மிளகாத்தூள் போடணும். தனியா கலந்த தூள் தான் போடணும். வெறும் சில்லி பவுடர் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். நல்லா டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வைக்கணும். ரொம்ப தண்ணி இல்லை, ஏன்னா எண்ணெயிலேயே வதங்குறதால கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்படி தெளித்த மாதிரியே கூட குறை போட்டுக்கோம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு ஆஃப் அன் அவர் மேலே ஆகும். நல்லா உருவாயிடுச்சு, காய் வெந்து போச்சு. இது அப்படியே ஓப்பன்லேயே விட்டு கூட நல்லா சிவப்பு எடுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். ஒரு ஹாஃப் அன் அவர் இது டீப் ஃப்ரையை வைத்து வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. கோவக்காய் பொரி.